हेलो फ्रेंड्स, गुड मॉर्निंग टू ऑल। इन्नैक्की नम्म चैनल सूपरान टेस्टान ईसियान मेथड फिल्टर काफी दान तैयार पन्न पोरों। इंगे पारुंगा, ना वंदु ओरु फिल्टर एडुत्तु वच्चिरुक्केन। इंद फिल्टरल इरुक्क होल्स एल्लामे पर्फेक्टा इरुक्कानु चेक पण्णिक्कोंगा। होल्स्ल एदावदु अडप्पु एदावदु इरुंदुदु अप्पडिना कंडिप्पा नमक्कु स्ट्रेन आगुरदुक्कु लेट आगुम। अदनाल चेक पण्णि एडुत्तु वच्चिक्कोंगा। இப்போ நம்ம காஃபி தூள் ஆட் பண்ணிக்கலாம். காஃபி தூள் எந்த பிராண்டா இருந்தா கூட ஓகே. இங்க பாருங்க, நான் ஃபில்டர் காஃபி தூள் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம காஃபி தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் ஆட் பண்ணிக்கிறேன். குட்டி ஸ்பூன் தான். ஓகே, எல்லா இடத்துலயுமே காஃபி தூள் படுற மாதிரி நல்ல பரவலா எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு குட்டியா ஒரு பிளேட் கொடுத்திருக்காங்க பாருங்க. அந்த பிளேட்ல உள்ள வச்சு கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க காபி தூள, அவ்வளவுதான். இப்போ இதுக்கு மேல நம்ம ஒரு 3 ஸ்பூன் காபி தூள் போட்டுக்கறேன். டோட்டலாவே ஒரு 10 டு 15 கிராம்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிருப்பேன். ரொம்ப காபி தூள் போட்டோம் அப்படினா காபி தூள் வேகிறதுக்கு இடம் பத்தாது. அது சின்னதா இருக்கு இல்லையா, அந்த பிளேஸ் பாருங்க குட்டியா இருக்கு. அதனால அந்த மேல இருக்க கப்ல ஒரு half அளவுக்கு இருந்தா போதும். இந்த அளவு போதுமானது இந்த சைஸ்க்கு ஃபில்டருக்கு. ஓகேவா, இப்போ நம்ம இதுக்கு மேல வந்து நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு sugar ஆட் பண்ணிக்கிறேன். ஒயிட் sugar. sugar இல்லாம காபி குடிக்கிறவங்களா இருந்தா இது மட்டும் போடாதீங்க. இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் கட் பண்ணிருங்க. இது இந்த சக்கரை வந்து எதுக்காக நான் சேக்கறேன் அப்படினா மினுமினுப்பா இருக்கும் நம்மளோட டிகாஷன், அதுக்காக தான். நீங்க தேவைப்பட்டா போடலாம், இல்லனா கூட இந்த மெத்தட் இத விட்டுட்டு நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபில்டர் காபி தூள் போட தெரிஞ்சவங்களுக்காக நான் சொல்ல, பிகினர்ஸ் காக தான் நான் இந்த ட்ரிக் சொல்றேன். இது மாதிரி ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஹாட் வாட்டர் வந்து ரொம்ப சூடா இருக்க கூடாது. கொதி வரதுக்கு முந்தின ஸ்டேஜ் பபிள் ஸ்டார்ட் பண்ணோம்ல, அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். வெதுவெதுப்பாகவும் இருக்கக்கூடாது, கொதிக்கவும் கூடாது. இது ரெண்டுக்கும் மிடில் இருக்க ஸ்டேஜ் இருந்தால் போதும். சுருக்குன்னு இருக்கும் பாருங்கள் தண்ணி, சுறுசுறுன்னு சவுண்ட் வரும்ல, அந்த ஸ்டேஜ் போதுமான அளவு. இப்போ நம்ம காஃபி தூளில் ஆட் பண்ணிக்கலாம் வாட்டரை. கொஞ்சம் பொறுமையாக ஊற்றணும். வேகமாக ஊற்றணும் அப்படின்னா காஃபி தூளெல்லாம் அடியில் இருக்கிறதெல்லாம் களைஞ்சிரும். நம்ம பரவலாக எல்லா இடத்துலையும் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஊற்றி மூடி வச்சுருங்க, அவ்வளோதான். 10 மினிட்ஸில் நம்மளோட ஃபில்டர் ரெடி ஆகிடும். கீழே நமக்கு ஃபில்டர் டிகாஷன் ரெடி ஆகிடும். சரிங்களா, கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள், ரொம்ப சூடாக இருக்கும். ஓகே, இப்போது நம்ம பால் காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். என் பாருங்கள், நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பால் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றாமல் காய்ச்சணும். ஃபில்டர் காஃபி அப்படின்னாலே திக்காக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஃபில்டரில் ஹாட் வாட்டர் ஊற்றிருக்கோம், அதனால் இதில் தண்ணி கம்மியாக ஊற்றி காய்ச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் இருந்தால் கூட டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. சுகர் நான் தேவையான அளவு போட்டுக்கிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் காஃபிக்கு சுகர் ஆட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சுகர் கரைஞ்சால் போதும், அந்த அளவுக்கு மட்டும் நான் ஆற்றிக்கிறேன். அவ்வளோதான், இப்போது காஃபி ரெடி ஆக போகுது. நம்ம டிகாஷன் எடுத்து பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், சொட்டு சொட்டாக வடியுது. நம்ம டிகாஷன் திக்காக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டிகாஷனை நம்மளோட காஃபி மக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து எடுங்க. நான் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக குடிப்பீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிகாஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மேலே தூக்கி அப்படி ஊற்றணும், நுர பொங்க வரணும், அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சரிங்களா, அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஃபில்டர் காஃபி ரெடி. யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஃபில்டர் காஃபி போட்டுட்டு மேலே ஒரு 4 துளி இப்படி டெக்கரேஷன் பண்ணி கொடுங்க.
வரவங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரிங்களா, அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான ஃபில்டர் காஃபி ரெடி. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.